அருள்மிகு ஆயத்து விநாயகர். ஆயத்து விநாயகர் அப்படின்னா இந்த விநாயகர் சன்னதி 15 அடி ஆழத்தில் இருக்குது. அதனால தான் இந்த பெயர். விருதாச்சலத்தில் இருக்கும் விருத்தகிரீஸ்வரர் கோவில், அதாவது பழமலைநாதர் கோவில், அங்கே இந்த சன்னதியை நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் இந்த விநாயகர் சன்னதி இந்த கோவிலோட ஃப்ளோர் லெவல்லேருந்து 15 அடி ஆழத்தில் இருந்திருக்கு. இந்த சன்னதியோட நிலமட்டத்திற்கு கீழே தான் இந்த ஊரே அமைஞ்சிருந்தது. ஆதி காலத்தில் நம்ம படிக்கட்கள் வழியாக தான் இந்த, அதாவது அது படிக்கட்டில் இறங்கி தான் போய் இந்த சன்னதியை சேவிக்க முடியும். இந்த மாதிரி அமைப்பு காளஹஸ்தியிலையும் இருக்குது அப்படிங்கிறா. ஆனால் இங்கே இருக்கிற இந்த விநாயக சன்னதி சிறப்பு வாய்ந்தது காளஹஸ்தியை விட அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து விசேஷம் என்னென்னா, இது வந்து எப்படி வந்து முருகருக்கு வந்து அறுபடை வீடோ அதே மாதிரி விநாயகருக்கு வந்து 8 க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ஊரில் இருக்கிற இந்த கோவிலில் இருக்கிற இந்த ஆழத்து விநாயகர் சன்னதி அவ்வளோ பிரபலம். இது இங்கே வந்து பக்தர்கள் சதுர்த்தி அன்னைக்கும் சங்கட சதுர்த்தி அன்னைக்கும் தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற வேண்டிக்கிறார். நம்ம இது வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். இது வந்து தேவார பாடல்களோட ஒரு மையம் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த சென்டர்ஸ் ஆஃப் தேவார பாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது வந்து ஒரு ஆகம ஸ்தலமுமே கூட. இங்கே வந்து 29 சிவலிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணியிருக்கு இந்த சன்னதிக்குள்ளே. அந்த 29 ஆகமத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒன்னொடத்துமே. அது பிரகாரம் தான் இங்கே அந்த செயின்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த ஆகமத்தோட பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அவளுக்கான பேர் அந்த காலங்கள் என்னென்னா, காமிகேஸ்வர்லேந்து வதுலேஸ்வர் காலம் மட்டும் இந்த இது நடந்திருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம சன்னதிக்குள்ளே பார்த்தோன்னா, லிங்கத்துக்கு நடுவில் கணேசரும், ஒரு மறுபக்கம் லிங்கங்களுக்கு நடுவில் முருகர் வள்ளி தேவயானையோட காட்சி அளிக்கிறார்.